வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். கேடிஏ ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ்னு சொல்லாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனான்ஸில் அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கேடிஏ வந்து இன்றைக்கி லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இந்த லிஸ்டிங்கை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் கேடிஏ ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது. நான் அதையும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கடைசி வீடியோ வந்து பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இந்த கேடியோட லிஸ்டிங்கோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா கேடிய பயங்கரமான ஒரு பம்புங்க. ரொம்ப நாளாக நிறைய பேரோட கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப கீழே போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர், ஏன்னா நிறைய பேர் $21 வாங்கினவங்க இருக்காங்க, $18-$15 வாங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ எப்படியும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $20-$25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னாலும் நியூ ஆல் டைம் ஹை வைக்குமா அப்படின்றது டவுட்டு தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பம்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டிப்பை யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து கேடிய பை பண்ணி இருந்தீங்களோ ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்குங்க. ஸோ இப்போ வந்து பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டும் வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது உங்களோட அமௌண்ட், அதாவது உங்களோட கேடியை வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பைனான்ஸுக்கு உங்களோட கேடியை வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஸோ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10:47 வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து இந்த லிஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேடியை வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேரில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி பேரில் இருக்குது, யூஎஸ்டிடி பேரில் இருக்குது, பியூஎஸ்டி பேர், மொத்தம் மூணு பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இன்றைக்கி 11:30 UTC டைம் படி, ஸோ அப்போ அப்படின்னா 5 மணிக்கு ஓகேங்களா. ஸோ 5 மணி நம்ம ஊர் டைம் படி பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க பைனான்ஸில். ஸோ நீங்கள் வந்து இப்போது கேடிஏ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பைனான்ஸில் போய்ட்டு டெபாசிட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா கேடின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்துடும். இங்கேருந்து அவங்களோட உங்களோட அட்ரஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்களோ அங்கேருந்து மூவ் பண்ணி கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இப்போ பிஃபோராக வாங்கணும், இந்த பம்புக்கு முன்னாடி நான் வாங்கணும், இப்போ நெக்ஸ்ட் வந்து பைனான்ஸில் லிஸ்ட் பண்ணும்போது இன்னொரு பம்பு வரும் இல்லையா. இப்போ இது வந்து ஒரு நார்மல், இது வந்து ஒரு பம்பு, இந்த லிஸ்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் பம்பு இது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பம்பு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும் போது வந்து வரும். பட் அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயங்க சரிங்களா. நம்ம அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூகாயின் கேட்டட் ஐவோவில் இருக்குது, பிட்ரெக்ஸில் இருக்குது, கேட்டட் ஐவோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஓகே எக்ஸில் இருக்குது, காயின் எக்ஸில் இருக்குது, ஹார்ட் பீட்டில் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்குங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் சக்ஸஸ் ஆகும், நிறைய டைம் ஃபெயிலியரும் வந்து ஆகும். இப்போ வந்து இப்போ உடனே போய்ட்டு நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க ஓகேங்களா. இது வந்து ரிஸ்க்கு நான் இப்போ சொல்லிட்டேன். இது வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சா மட்டும், அதாவது ரிஸ்க் உங்களோட ஓன் ரிஸ்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா வந்து பண்ணாதீங்க. கேட்டட் ஐவோவில் கூகாயின்லேயே போய்ட்டு நீங்கள் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி வைக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பை பண்ணி செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ப்ராஃபிட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா செல் ஆர்டர் போட்டுலாம் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, மேபி இப்போ வந்து லிஸ்ட் ஆக போது அப்படின்றது தெரிஞ்சிருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி செல் ஆர்டரில் போட்டிருக்கனால ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா செல் ஆகிக்கிட்டே வந்து இருக்குது சரிங்களா. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் கீழே இறங்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அகெயின் வந்து என்ட்ரி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி பைனான்ஸில் லிஸ்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு $12 ஒரு $20-$25 கிட்ட கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஸோ பம்ப் எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் மற்ற எக்ஸ்சேஞ்சில் அப்படின்றது தெரியல. ஸோ நீங்கள் ஒன்று மற்ற எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணி வாங்கிக்கிட்டு நீங்கள் பைனான்ஸ்க்கு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே பம்பாகிற நேரத்தில் நீங்கள் செல் பண்ண கூட நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. பட் இது பண்ணுறதா உங்களுடைய ஓன் ரிஸ்க் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ விட்ராவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்குங்க. ஸோ இன்னைக்கு கிடையாது விட்ராவல், இன்றைக்கி டெபாசிட் மட்டும்தான் இருக்குது. நாளைக்கு நீங்கள் 5 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். கேடிஏ வந்து இங்கேருந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ட்ரான்சாக்ஷன் ஆக்சுவல் போல் வந்து இருக்கும். ஸோ இப்போ மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடாவுடைய ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68th இடத்துல வந்து இருக்குது. ஸோ வால்யூம் நல்லா இருக்குது, மார்க்கெட் கேப் பயங்கரமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 19% வரைக்கும் அப்பா இருக்குது. இப்போ டாப் 100 தான் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச பைனான்ஸில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50, டாப் 30, டாப் 20 கூட வரலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொட்டன்ஷியல் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ப்ராஜெக்ட் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு யூனிக்கான டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு அனலைஸ் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேடாவை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனில் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அவ்வளோ தான் இந்த வீடியோ, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான், அதுக்காக தான் டக்குன்னு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.